ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா, மொரிஷியஸில் மேபு அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்குங்க, ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கும். நேற்று காலையில் நம்ம வந்தோம். இன்றைக்கி வந்து இரண்டாவது நாள் மொரிஷியஸில். நேற்று வந்து எனக்கு ரொம்ப நேரமாக ஃப்ளைட் ஏறி வந்தனால ஒரு ஜெட்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜெட்லாக் வந்தனால தூங்கிட்டேன் ஃபுல்லாகவே, எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி மதியானம் மணி பார்த்தீங்கன்னா இப்போது 11:30 கிட்டே ஆக போகுது. ஆமாம், 11 கிட்டே ஆக போகுது, 11:05 ஆகுது. நான் இங்கேருந்து மெய்பூலேருந்து கிளம்பி சில ஏரியாலாம் சுற்றி பார்க்கலான்னு இருக்கேன். இன்னும் மெய்பூவே நான் சுற்றி பார்க்கல, அதுக்குள்ளே இன்னும் ஏரியா சுற்ற போகிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொரிஷியஸில் பைக் ஒன்று வாடகைக்கு எடுத்துகிட்டு சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பைக்கு ரெண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு 1300 கிட்டே வந்துச்சு, வெறும் ஸ்கூட்டருங்க, 1300 கிட்டே வந்துச்சு ஒரு நாளைக்கு வாடகை எடுக்கணும்னா. பட் காரு பார்த்திங்கன்னா 2200 தான் வாடகைக்கு வந்துச்சு. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, கார் வாடகை எடுக்க போகிறேன். ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்ருக்கேன் மொரிஷியஸில். நான் தங்கியிருக்கிறது ஹோம் ஸ்டேயோட லிங்க் ஒன்று கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தங்க நல்லாயிருக்கு, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டோட உங்களுக்கு வந்து கம்மியாக முடிஞ்சிடும். ஸோ இதான் என்னோடய ரூம் நாஸ்டி பண்ணிட்டேன். இப்போ தான் பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு பெட்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன். கார் வந்து வாடகைக்கு எடுத்தாச்சுங்க. இந்த ஹோம் ஸ்டேலேயே சொல்லியிருந்தேன், அவங்க வந்து எனக்கு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, டொயோட்டோ விசன் சொல்லிட்டு. இங்கே வந்து நீங்கள் வண்டி ஓட்டணும், கார் ஓட்டணும் நினச்சிங்கன்னா இந்தியன் லைசன்ஸ் இருந்தால் போதும், இன்டர்நேஷனல் லைசன்ஸ் தேவையில்லை. இதுக்க வச்சு ஓட்டிக்கலாம். நான் வாடகைக்கு எடுத்துகிறேன், டொயோட்டோவில் ஒரு விசன் சொல்லிட்டு ஒரு மாடல் எடுத்துருக்கேன், வெளில நிற்கிது. இங்கே தான் இப்போ தான் வந்து எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. டெபாசிட் ஃபீஸ் எதுவுமே வாங்கலை, பட் எதுவும் டேமேஜ் பண்ணால் அது தனியாக காசு கட்டணும் அப்படின்னாங்க. அதிகபட்சம் 25,000 மொரிஷியன் ரூபி வந்து சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50,000 கிட்ட சார்ஜ் பண்ணுவோம், அதிகமாக உடஞ்சினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்க்ராட்ச்னா பிரச்சனை இல்லை, அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வாடகை எடுத்து கார் இந்த கார் தாங்க, விளக்கில் காரு. ஸோ பார்த்தீங்கன்னா காரில் உட்காந்துட்டேங்க, இதுதான் நம்ம காரு. அடுத்த 5 இந்த கார் தான் நம்ம ஓட்ட போகிறோம். ஓகே, இப்படிலாம் திருப்பணுமா? கீரை காணும், ஆட்டோமேட்டிக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக ஓட்ட தெரியுமா? எனக்கு ஓட்ட தெரியாது. பார்க்கிங்கு, ரிவர்ஸு, நியூட்ரலு, ட்ரைவு, இது என்னதுன்னு தெரியலையா? இது என்னது தெரில, என்னன்னு தெரில. ஓட்ட வேண்டியதான் ஏதாவது, நம்ம ஓட்டுறது தான் காது. டைமே வெளிநாட்டில் 5 தொடர்ந்து வண்டி ஓட்ட போகிறேன். நீங்கள் மொதல் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா கார் வாடகை எடுத்துக்கோங்க, சீப்பாக இருக்குது. 2 பேர் 3 பேர்லாம் வந்தீங்கன்னா செம்ம சீப்பாக முடிஞ்சதும். ஒரு 3 ஒரு 5 வாடகை எடுத்திங்கன்னா சூப்பராக நீங்கள் மொதல் ஸ்டேஷன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். தெற்குலேருந்து வடக்குக்கு போனால் வெறும் 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரத்துலேயே நீங்கள் போய் சேர்ந்துடலாம். அவ்வளோ சின்னதாங்க இந்த தீவு மொதல். சரி வாங்க போகலாம், சீட் பெல்ட் போட்டுக்கோங்க எப்பொழுதும். ஏ போதுங்க, ஒன்றும் இல்லை, கேமரா தான் விழுந்துச்சு. சரி நம்ம இப்போ வந்து இந்த மெய்பூலில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போகலாம். மார்க்கெட்டுக்கு போய் இங்கே மெய்பூலில் மார்க்கெட் எப்படி இருக்குது, இந்த கடலை வசதி எப்படி இருக்குது பார்க்கலாம். எது ஒன் வே எதுவே தெரில, நான் படுக்கு போயிட்டுருக்கங்க. இங்கே இது மாதிரி ஒன் வே அந்த மாதிரிலாம் இருக்காந்து தெரியல ரோட்லலாம். எடுத்தப்பில் பீச் இருக்குது, போய் பார்க்கலாம் வாங்க. எனக்கு அந்த கீர் வண்டி ஓட்டி ஓட்டி எல்லாருமே பணம் சம்பாதிக்க தான் வேலை பார்க்குறோம். ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறோம். எப்படி பணம் ஈஸியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நெட்டில் சர்ச் பண்ணும்போது சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு புக்கு பார்த்துங்க. அதில் பணத்தை செலவு பண்ணும் போதும் இல்லை சம்பாதிக்கும் போதும் நமக்கு இருக்கிற எமோஷன், அது போக பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை வரைக்கும் நிறைய விஷயங்கள் அந்த புத்தகத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கனால புத்தகத்தை வாங்கி படிக்க முடியலங்க. அதனால குக்கே ஃபோன் மூலமா ஆடியோ ஃபார்மெட்டில் கேட்டேன். இந்த ஆடியோனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இது மாதிரி எக்கச்சக்கமான புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா குக்கே ஃபார்ம்ல ஆடியோ ஃபார்மெட்டில் இருக்கு. மோட்டிவேஷனு, சயின்ஸு, செல்ஃப் ஹெல்ப்பு, ஹிஸ்ட்ரி, இது போல 9 டெய்லியுமே நிறைய புத்தகங்கள் ஆட் பண்றாங்க. ஒவ்வொரு புத்தகங்களும் ஆட் பண்ணும் போதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிற எக்கச்சக்கமான புத்தகங்களை கடையில் வாங்கும் போது நமக்கு ஒரு புத்தகங்களுக்கு 500 ரூபாய் 400 ரூபாய் சொல்லிட்டு எக்கச்சக்கமா செலவாகும். ஆனா நம்ம குக்கு எஃப்எம்ல இது மாதிரி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் மாசத்துக்கு வெறும் 99 உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு Trekker50 அப்படின்ற கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணும்போது 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஆமாங்க, வெறும் 49 மாசத்துக்கு குக்கு எஃப்எம்ல ஆயிரக்கணக்கான புத்தகங்களை நீங்க கேட்கலாம். குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதுக்கு பிடிச்சது. சக்சஸ்ஃபுல்லா வண்டி எடுத்து வந்து ஒருத்தர் பார்க் பண்ணிட்டேன். குடும்ப குத்தா இருக்குங்க, அந்த வண்டியை ஓட்டுறதுல திக்கு திக்கு காலில் ஆடுது. எனக்கு கிளச்சி போட்டு பழக்கமா, கிளச்சியே காலில் வந்துட்டு இருக்கு. நிப்பாட்டுறப்பலாம்
சரி ஓகே, நம்ம அப்படியே விளாண்டு அடிச்சுருவோமா? சரி இங்கே பாருங்க, இதுதான் வந்து லோக்கல் மார்க்கெட்டு. எப்படி அந்த பக்கம் போகிறது தெரில, ஆ போகலாம். அப்படியே நம்ம ஊர் மாதிரி இருக்குது இந்த ஏரியா. கடைகள்லாம் பாருங்கள், பெட்ரோல் பங்க்கை பாருங்கள், அப்படியே சின்னதாக குட்டியாக அழகாக இருக்குது இந்த ஏரியா. இது டாக்ஸி ஸ்டாண்டாம்மா? ஐயோ, நான் டாக்ஸி ஸ்டாண்டில் நிப்பாட்டலையில ஆக்சுவலாக இந்த ஊரில் பார்த்திங்கன்னா வந்து 60% மக்கள் வந்து இந்து மக்கள், 60% மக்கள் ஹிந்து மக்கள். அது இல்லாமல் வந்து தமிழ் மக்கள் வந்து 10% இருக்காங்களாம். இங்கே அதிகமாக பேசுகிற மொழிலாம் பார்த்திங்கன்னா ஹிந்தி, தமிழ், ஃப்ரெஞ்சு, அப்புறம் வந்து இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இது வந்து பழக்கடை. ஹலோ, இங்கே பாருங்க, ஆப்பிள்லாம் 3 போனால் 2500 அப்பா. ஆமாங்க, 1 பீஸ் 20 ரூபா, 25 ரூபா 3 பீஸு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காய்கறி மார்க்கெட், லோக்கல் காய்கறி மார்க்கெட்டு. மக்கள்லாம் பார்த்துங்க பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம ஊர் மக்கள் மாதிரி தான் இருக்காங்க. அந்த காலத்தில் அந்த குமதி கண்டம், லெமோதியா கண்டம் அப்படிம்பாங்களே, உண்மையிலே இப்படி தான் இருக்கும் போல். எப்படி அந்த பக்கம் போகிறது? இங்கே இருங்க, மாங்காய் 50 ரூபா. எல்லாம் பீஸ் கணக்கில் தாங்க விற்கிறாங்க, 1 பீஸ் இவ்வளோ, 2 பீஸ் ஒன்று. இங்கே பாருங்க, 1 பீஸ் 50 ரூபா. கேரட்டு ஹலோ. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து இங்கே உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து நம்ம மெலனேஷியன் மக்கள் இருக்காங்களா, அவங்கள மாதிரி இருக்காங்க, இந்தியன் மாதிரி இருக்காங்க, மிக்ஸாக இருக்காங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குங்க, செம்ம காமெடியாக இருந்துச்சு. இந்த ஜிடிஏ கேம்லலாம் போனால் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் அந்த மாதிரியே இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து கடல் கதை வழியாக அப்படியே போகலாம். அந்த பக்கம் என்ன தான் இல்லைன்னாலும் ஒரு கடை மட்டும் இல்லாமல் இருக்காதுங்க, அந்த கடை தான் கேஎஃப்சிங்க. இங்கே பாருங்கள், இந்த மேபுகளையும் கேஎஃப்சி இருக்குது. நைட் ஆக்சுவலாக வந்து சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது பாருங்க, ஃபன்னாக இருக்குது. அப்படியே போகலாம் உள்ள. பார்க்குறது பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா தமிழ் பிள்ளைங்க மாதிரி தான் இருக்காங்க, பசங்களும் தமிழ் பசங்க மாதிரி தான் இருக்காங்க. இங்கே இருக்க மக்கள் எல்லாமே தமிழ் அடையாளம் கொண்டு வந்து பாருங்கள். இவங்கலாம் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா கலந்து உள்ளவங்க மாதிரியே இருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பஸ்ஸை பாருங்கள், ஈக்வெட்டார் அபிடூர்ஸ்னு போட்டிருக்கு, இசூசு. அப்படியே போகலாம், அந்த பக்கம் போகலாம். இங்கேருந்து பஸ்ஸு பார்த்திங்கன்னா எல்லா ஊருக்கும் இருக்குது. இங்கே தான் எல்லா பக்கமும் நீங்கள் போகலாம். அப்படியே இங்கே இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு. அந்த காலத்தில் நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. போர்ட் லூயிஸ் போகிற பஸ்ஸுங்க அது. இங்கேருந்து 1.5 மணி நேரம் தாங்க, பஸ்லேயே போயிடலாம் நீங்கள். ஆனால் ஏன்னா நிறையா அந்த வாட்டர் ஃபால் போகிறது அந்த மாதிரி போகிறதுக்குலாம் கார் இருந்தால் தான் பெஸ்ட்டு. இங்கே கார் பைக் இருந்தால் தான், அதனால தான் நான் கார் வாடகை எடுத்தேன். இல்லை அது தனியாக 1000-2000 ஆகும். இந்த நாட்டில் அதிகமாக பார்த்திங்கன்னா வந்து கடல் தான், கடல் சுற்றியும் கடல் இருக்கனால கடல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். நம்ம வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணுறது, ஸ்னோக்லிங் பண்ணுறது, போட்டிங் போகிறது, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். ஃபுல்லாக க்ளீனான ஒரு பீச்சுங்க அந்த பீச். நான் சிம் கார்டு கூட வாங்கலை, சிம் கார்டு வாங்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். சுவாமி சிவானந்தா ஸ்டாச்சு வாங்க. யாருங்க அது சிவானந்தா? இங்கே பாருங்கள், சுவாமி சிவானந்தா செலன் போட்டிருக்கு. யாருன்னு தெரில அவர் சில. இந்த பக்கம் இருக்க பாருங்க, ஸோ இங்கே நேற்று சாப்பாடு வாங்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க. மெனு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சிலே இருந்துச்சு, உண்மையாக புரியலை. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு நாடுகளுக்கு பயணம் பண்ணுறனால. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து கரும்பு தோட்ட வேலைக்காக இங்கே நிறைய மக்கள் 18ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வேலையை கூட வந்துருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் மொழி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிச்சேரி, விழுப்புரம் அந்த ஏரியாவிலேருந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு யூனியன் வந்து எல்லா தமிழ் மக்களையும் அங்கேருந்து கூப்பிட்டு வந்துருக்காங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு தானே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நல்லா காத்தடிக்குது. ஏய் சூப்பராக இருக்குங்க பீச்சு, வேற லெவல். அங்கே பாருங்க,
ஓ பார்க்குறது தமிழ் மக்கள் மாதிரி தான் இருக்காங்க, பட் ஆனால் எனக்கு பேசுனா ஃப்ரெஞ்சில் பேசுகிறாங்க, குறுக்குறுன்னு பார்க்குறாங்க நீங்கள் ஃபாரினர்னால. நானும் அவங்கள மாதிரி தான் இருக்கேன், லைட் ஆஃப்ரிக்கன் மாதிரி இருக்கேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், இங்கே டூரிஸ்ட் ரொம்பவே கம்மியாக தாங்க இருப்பாங்க. ஏன்னா விமானம் பார்த்தீங்கன்னா செம வேலை அதிகங்க. நான் வந்தது 26,000 ரூபாய் கிட்ட வந்துச்சு வெறும் ஒரு தடவை வர்றதுக்கு ஒன் வே. வாவ், இங்கே பாருங்க ஏரியாவை எப்படி இருக்குன்னு. இங்கே அதே மாதிரி கோயில்கள் நிறையா இருக்குது, சிவாலயம் இருக்குது, விநாயகர் ஆலயம் இருக்குது, அம்மன் ஆலயம் இருக்குது, முருகன் ஆலயம் இருக்குது. இந்த முருகன் அம்மன் அப்படின்ற ஆலயம் பார்த்திங்கன்னா வந்து ஹிந்து அப்படின்ற கோயில் சொல்ல மாட்டாங்களாம், தமிழ் கோயில்னு சொல்லுவாங்களாம். நம்ம ஊரில் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அந்த மாதிரி தமிழே வந்து ஒரு ரிலீஜியனாக வந்து சொல்கிறாங்க, மதமாக வந்து சொல்கிறாங்க. இங்கே தமிழ் மதம், ஹிந்து மதம் அப்படின்ற மாதிரி, அதாவது அம்மன் கோயிலையும் முருகன் கோயிலையும் வழிபடுறவங்களை தமிழ் ஃபாலோ பண்ணுறவங்க, தமிழ் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, தமிழ் மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி தனியாக பிரிக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தில் நம்மளோட மக்கள் அப்படி தான் இருந்துருப்பாங்க, தமிழ் மக்கள், தமிழ் பழங்குடியினர், அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். குப்பையும் இருக்குது, குப்பை என்ன இது, குப்பை எல்லாமே இருக்குது. தயவு செஞ்சு கடல்லாம் போகும்போது எந்த குப்பையும் போடாதீங்க, கடல்னால் எங்கேயுமே குப்பை போடாதீங்க, டஸ்ட்பின் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளோட இடத்த நம்ம தான் பாதுகாக்கணும். ஏ இது வந்து இதுங்க கடல் பாசி வளர்க்குறதுன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்க கம்பி மாதிரி இருக்கு, ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் வந்து போர்த்துகீஸை வந்து இங்கே ஆட்சி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 1598 1710 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டச்சு வந்து இங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்க. டச்சு ஆட்சி பண்ணிட்டு போயிட்டாங்க 1710. அதுக்கப்புறம் பிரெஞ்சு யூனியன் வந்து 1715 இங்கே வந்து ரூல் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த 5 வருஷம் கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரெஞ்சு வரும்போது இங்கே யாருமே இல்லை, அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே மக்களை கூட்டிகிட்டு வரும்போது யாருமே இங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஆட்சி பண்ணி 1810 போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 1810 1968 வரைக்கும் வந்து பிரிட்டிஷ் தாங்க ஆட்சி பண்ணிருக்காங்க. எங்கேயும் நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி பண்ண மாதிரி 1968 வரைக்கும் இங்கே பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்கு. பிரிட்டிஷ் தான் வந்து நிறைய டெவலப்மெண்ட் வந்து இந்த நாட்டுக்கு கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க, பிரிட்டிஷ்டும் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டும் போகலான்னு நினைக்கிறேன். டேய் நண்டு, எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. மலைப்பகுதி செம்மையாக இருக்கு. ட்ரோன் இங்கே விட முடியலைங்க, ஏன்னா ஏர்போர்ட் ரொம்ப பக்கத்தில் இருக்கனால. இங்கேருந்து ஒரு வெறும் 2 கிலோமீட்டர் தான் ஏர்போர்ட்டு. ஸோ இங்கே வந்து ஹிந்து பீப்புள், தமிழ் பீப்புளெலாம் வந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி வந்து பீகாரிஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே போஜ்புரி அப்படின்ற ஒரு மொழி பார்த்தீங்கன்னா, பீகார் மொழி பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக வந்து பேசுகிறாங்க. இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் மக்கள் பார்த்தீங்கன்னா அதான் பேசுகிறாங்க. இந்த நாட்டோடைய பிரசிடெண்ட்டே பார்த்தீங்கன்னா போஜ்புரி தான், பீகாரிஸ் தான். பீகார் தான் வந்து இங்கே பிரசிடெண்ட்டாகவே இருக்காது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து வேலைக்கு வந்தவங்க கரும்பு தோட்டம், தங்கம், சுரங்கம் எல்லாத்துக்கும் வந்தவங்க அப்படியே வந்து இங்கே ஃபுல்லாக செட்டில் ஆகிட்டாங்க. இங்கெல்லாம் ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே டூர் சுற்றி காமிக்கிறாங்க. இந்த நாட்டில் என்னங்க இருக்கும், 1.5 மணி நேரத்தில் எல்லா இடத்துக்கும் போயிடலாம், அவங்க காமிக்கிறதுக்கு என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது. சரி இந்த மாதிரி தான் அவன் கூட்டிகிட்டு போனோம். முடியல அந்த வண்டியை எடுத்துகிட்டு ஓட்டிக்கிட்டு. இங்கே ரூல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. நம்ம ஊர் மாதிரில எங்கே வேணால் நிப்பாட்டுறது அந்த மாதிரிலாம் இல்லை. டோக்கன், பார்க்கிங் டோக்கன் வாங்குறது, ஒரு இடத்த நிப்பாட்டு, ரோட்டில் நிப்பாட்டக்கூடாது. நான் மார்க்கெட்டில் நிப்பாட்டிகிட்டு போயிட்டேன், அங்கெல்லாம் நிப்பாட்டக்கூடாது. ஜோன் 1 ஜோன் 2 சொல்லிட்டு டோக்கன் வாங்கணுமா, டோக்கன் வாங்கி நம்ம எழுதி இங்கே வைக்கணும் அப்படின்றாங்க. எனக்கு இன்னும் அந்த மெத்தட் எனக்கு புரியல. இப்போ நான் வந்து இந்த மெய்பூவில் இருக்கிற ஒரு மியூசியமுக்கு வந்திருக்கேன். இந்த மியூசியம் வந்து இங்கே இருக்கிற வரலாறை பற்றி சொல்லியிருக்காங்க. போய் பார்த்துட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பலாம். அதே மாதிரி உள்ள திங்ஸ் கார்லலாம் எதுவும் வைக்காதீங்க, ரொம்ப சேஃப் இல்லை, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்போர்ட்லாம் பத்திரமா வைங்க, கார்லலாம் வைக்காதீங்க, எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க இருக்காங்க இங்கே இந்த நாட்டில், அவங்க கால் பண்ணி தான் கேட்டு எல்லா டவுட்டையும் கேட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மியூசியம் சுற்றி பார்க்கலாம். வெளிநாட்டில் கார் ஓட்டுறது ஈஸி, ஓட்டுறதுலாம் ஈஸியாக தாங்க இருக்குது. சின்ன ரோடாக இருக்குது, ஐலாண்ட் தீவாக இருக்கா, அவங்க ரூல்ஸ் வந்து சின்ன ரோட்டில் எப்படி போகணும், எங்கே நிற்கணும், அதாவது ரைட் சைடில் வந்து நின்று போகணுமா, அது மாதிரி நிறையா ரூல்ஸ் இருக்குது. அது ஒன்றும் புரியல எனக்கு, போப்போ பழகிருந்து நினைக்கிறேன் தெரிஞ்சு. அப்படியே வந்து ஃப்ரெஞ்சு அரண்மனைக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது, பாண்டிச்சேரிக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க இந்த ஏரியா. டிக்கெட் எதுவுமே தேவையில்லையாம்மா உள்ளே போகிறதுக்கு, பார்க்கிங்க்கு டிக்கெட் தேவையில்லையா.
நல்ல நாடாக இருக்குது. இங்கே பாருங்க பீரங்கி குண்டு போடுறது. அப்படியே பாண்டிச்சேரிக்குள்ள வந்த மாதிரி தாங்க இருக்குது. டச்சா ஃப்ரெஞ்சான்னு தெரில. இந்த மியூசியமில் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. அந்த காலத்தில் மக்கள் எப்படி வந்தாங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட பிளேட்டுகள், கரும்பலம் என்ன சைஸில் இருந்துச்சு அதை வரைஞ்சிருந்தாங்க, கப்பலில் வர்றதையும் வரைஞ்சிருந்தாங்க, வேலை செய்கிறது, கொடுமைப்படுத்துறது, எப்படி அடித்து அவங்க துன்புறுத்துனாங்க அப்படின்ற வரைக்கும் எல்லாமே வரைஞ்சி வச்சுருந்தாங்க. வருமொழியில் இறந்து போயிட்டாங்கன்னா இப்படி தான் கடலில் தூக்கி போட்டுருவாங்களா? இவங்க வந்த போட்டோட ஒரு பாகம். ஆயிரத்தி 1877 இந்தியாவோட ஒரு ரூபாய் காயின் இப்படி தான் இருக்குது. ஜனவரி 1982 1834 பார்த்தீங்கன்னா 2000 இந்தியனும் சைனீஸையும் வந்து இங்கே வேலைக்காக கூட்டு வந்துருக்காங்க. 1834-1910 பார்த்தீங்கன்னா 451,000 இந்திய மக்களை கூட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து 346,000 ஆண்கள், 105,000 பெண்கள். இதில் வந்து 157,000 பேர் வந்து இங்கேயும் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முப்பத்தி 33% பேர் வந்து மெட்ராஸ்லேருந்து, 9% வந்து பாம்பேலேருந்து, அப்புறம் பீகார், நிறைய இடங்கள்லேருந்து கூட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து மக்கள்லாம் எப்படி இருக்காங்கண்ணே, இங்கே வந்து மெட்ராஸ்லேருந்து கொண்டு வந்த டாக்குமெண்ட்ஸு, செங்கல்பட்டு, தஞ்சாவூர், திருத்துறைப்பூண்டி, திருச்சினப்பூண்டி, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், ஆற்காடு, விசாகப்பட்டினம். 19வது நூற்றாண்டு முன்னாடி வந்தாங்கன்னா தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, நாகப்பட்டினம், பாண்டிச்சேரிலாம் வந்திருக்காங்க. எவ்வளோ பேரை கூட்டு வந்து வேலை வாங்கியிருக்காங்க பாருங்க. இங்கே வந்து நிறைய பேரை கூட்டு வந்து அடிமையாக வச்சு அவங்கள அடித்து வேலை வாங்கி நிறைய குடும்பம் பிடிச்சிருக்காங்க அந்த காலத்தில். இங்கே பாருங்க சேவிங் பண்ணுறது, அவங்கள தூக்கிட்டு போகிறது, இங்கே பாருங்க குடும்பப்படுத்துறது. இப்போ இந்த மெய்போவுடைய மியூசியம் பார்த்தேங்க, உள்ளே சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த நாட்டில் அந்த காலத்தில் வந்து எப்படி மக்களை கூட்டிகிட்டு வந்தாங்க, அந்த நேரத்தில் எப்படி போட்டில் வந்து போட்லாம் அடிபட்டு விழுந்தது, அதே மாதிரி அந்த இந்தியாவிலேருந்து இங்கே வர வரைக்கும் எவ்வளோ நாட்கள் வந்து ஆகியிருக்கும், அந்த நாட்களில் வந்து எப்படிலாம் மக்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போனவங்களாம் என்ன பண்ணாங்க, அப்படியே கடலில் தூக்கி போடுறது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அங்கே பார்க்க முடிஞ்சது. நிறையா வரைஞ்சி வச்சுருந்தாங்க சில விஷயங்கள், விலங்கு கொடுமைப்படுத்துனது, அவங்களை அடித்த விஷயங்கள்லாம் வந்து அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த காலத்தில் அடிமையாக வேலை பார்க்கறதுக்கு தான் வந்து மக்கள் நிறைய பேர் இங்கே கூட்டு வந்திருக்காங்க. தங்கம் சுரங்கம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கரும்பு விவசாயம் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி கூட்டு வந்திருக்காங்க. மேபி அது இல்லாமல் ட்ரெயினுமே இங்கே ஓடி இருக்குங்க. ட்ரெயின் ட்ராக்கும் வந்து இங்கே தான், கடைசி ட்ரெயின் ட்ராக்கு வந்து இங்கே இருக்குது மெய்ப்பூவில். ஸோ அதனால தான் மக்கள் அங்கேருந்து கூட்டு வந்திருக்காங்க. சைனாலேருந்து, இந்தியாவிலேருந்து, அந்த மெட்ராஸ்லேருந்து நிறையா பேர் வந்து கூட்டு வந்திருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து ஸ்ரீ விநாயகர் சீதாமன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கோயில் ஒன்று இருக்குது, போய் பார்க்கலாம். பக்கத்தில் தான் இருக்குது, இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் கூட 2 நிமிஷம் தான் வளைஞ்சோனே இருக்குது. போய் அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே இந்த ஏரியா விட்டு அப்படியே கிளம்பலாம். இங்கே பாருங்கள் கோயில் ரைட் சைடில் சீதாளம்மன் கோயில். பட் வண்டி பார்க் பண்ணுறது எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரில. பார்க்கிங் இருக்காங்க, பார்க்கிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்க்கிங் தானா என்னன்னு தெரில. சரி நிப்பாட்டிட்டு போவோம். நம்மளும் தமிழ் தானே பேசி புரிய வச்சுக்கலாம். கோயில் பூட்டி இருக்குங்க. கோயில் ரன்னிங்கில் இருக்கானே தெரில, பட் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது டெம்பரரி க்ளோஸ்னு வருது. கோயில் அப்படியே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏய் கும்பாபிஷேகம் நடந்துருக்குங்க, சிவன் கோயில் தானா? ஏய் தமிழில் போட்டிருக்கு பாருங்க, ஸ்ரீ விநாயகர் சீதாளம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம். கோயில் பூட்டி இருக்குங்க, யாருமே இல்லை. இங்கே பாருங்க விநாயகர் சீதாளம்மன் திருக்கோயில். அண்ணா எத்தனை மணி திறப்பீங்க? யாருமே இல்லை, பூனைக்குட்டி மட்டும் உட்காந்துருக்கு.
ஆனால் சூப்பராக இருக்குது கோயில். ஏ நம்ம ஊர் அம்மன் கோயில் இப்படி தானே இருக்கும். ஏ இங்கே பாருங்க, அருமையாக இருக்குங்க. என்னன்னு தெரியல, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இதே அப்படியே பார்க்கறதுக்கு இந்த தாய்லாண்டில் ஒரு தடவை பீச் பக்கத்தில் நடந்து போயிட்டு வந்திருப்பேன், லிஃப்ட் கேட்டு போகும்போது அந்த ஏரியா மாதிரி இருக்குது. ஆனால் பக்கத்தில் நம்ம ஊர் கோயில் இருக்குது. இங்கே பாருங்கள் கோயிலுக்கு பார்க்கிங் அந்த பக்கம் இருக்குது. நான் எங்கேயும் கூட்டு போய் விட்டு வந்திருக்கேன், அது வேறு எதுக்கோ உள்ளது போல். வண்டியை எடுப்போம் ஃபஸ்ட்டு அங்கேருந்து, ஏதாவது கேமராவில் பார்த்துட்டு ஃபைனாக போட்டுருவோம். போகிறாங்க பெரும் தொல்லையாதுங்க அந்த ரூல்ஸு ஃபாலோ பண்ணுறது. ஷூயோ எப்படி இன்னும் அஞ்சு நாள் எப்படி இந்த நாட்டில் ஓட்டி ஃபைன் இல்லாமல் வீட்டுக்கு போகணும். சைடில் அப்படியே ஃபுல்லாக கரும்பு தோட்டங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே காட்டு பகுதி, நம்ம ஊர் கிராமத்து பகுதியில் போயிட்டுருக்க மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க இந்த பக்கம். லைட்டாக மழை தோற ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பாருங்கள் ரோட்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க. ஏ ஏர்போர்ட்டுங்க அது, நான் எந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன் தெரில. நான் படம் இங்கேயே போயிட்டுருக்கேன், நான் ஏர்போர்ட் தான் போகிறேன். நான் எங்கே போகிறேன்னு தெரில, யூடியூப்ல போட்டுருவோமா? நான் பாட்டு வண்டி போயிட்டு இருந்துச்சு, அப்படியே புந்து போயிட்டு இருக்கேன். பைக் எடுத்தது தான் நல்லா இருந்திருக்கும், பட் என்ன மழை பெய்யுது, அதனால பைக் எடுக்கல. ஸோ நீங்களே வந்தீங்கன்னா மழை காலமா வெயில் காலமா அப்படின்றத பாத்துக்கோங்க. இங்கே ரெண்டு காலம் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், குளிர் காலம் மழை காலம் அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போ வேணா இடிக்கலாம், எப்போ வேணா மழை பெய்யலாம், அப்படிதான் இருக்கும். அதனால் பக்காவாக நீங்கள் பிளான் பண்ணிக்கோ.